ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரு போயிடுச்சா? போவோமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பாப்போமா? பாப்போமா. யூஸ்வலாக ஃபுட்பாலில் ஒரு பிளேயர் ஒரு சிட்டிக்காகவோ இல்லை கிளப்புக்காக ப்ளே பண்ணிவிட்டு அந்த கிளப்பை விட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட லீவிங் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரில் அந்த டீமில் விளையாண்ட மெமரிஸை பற்றி அந்த டீமை பற்றி கொஞ்சம் நல்லா தான் எழுதுவாங்க. அந்த லெட்டரே அந்த டீமுக்கு ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ரொனால்டோலேருந்து மெஸ்ஸி வரைக்கும் இது எல்லாமே யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தான். ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம சேனல் நிறைய தகவல் பார்த்துருக்கோம். மனுஷன் ஃபுட்பாலே கொஞ்சம் வித்தியாசமான பிளேயர்னு சொல்லலாம். கேமில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயும் வித்தியாசமாக தான் இருக்காரு. ஜெலாட்டின் லாஸ் ஏஞ்சலஸ் கேமை விட்டு வெளியே வரும்போது அந்த டீமுக்கு அவர் எழுதின லெட்டர் நீங்களே பாருங்கள். A lot of athletes will take out a full page ad. Usually when they leave, they thank the city, you know, for everything, but you took one out as you got started, and it says, "Dear Los Angeles, you're welcome." ஜெலாட்டினை பற்றி இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஃபுட்பால் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட அது ஈக்குவலுக்கு பேஸ்கெட் பால் ரீச் ஆயிருக்குது. அது வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியில் பேஸ்கெட் பாலோட கேம்ஸ்க்குன்னு பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க. எவ்வளோ பே பண்ணினாலும் கேம் விளாட தயாராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ஜெர்சி, அவங்க ஷூ, அவங்க சைன் பண்ண ஜெர்சிலாம் பல லட்சம் டாலருக்கு இப்பவும் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் அவங்க ஜெர்சியை மாற்றிக்கிறது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாருமே பண்ணியிருக்காங்க பேஸ்கெட் பால் கிட்ட. அப்படி அவங்க மாற்றிக்கிட்ட ஜெர்சியோட வேலையில பயங்கரமாக இருக்கும். இப்படி ஜெலாட்டினுக்கு லிப்ரான் ஜேம்ஸோட ஒரு ஜெர்சி சைன் போட்டு வந்திருக்குது. அவர் லாஸ் ஏஞ்சலஸ் டீமில் ப்ளே பண்ணிட்டு இருந்த டைம்ல லிப்ரான் ஜேம்ஸோட ஜெர்சி ஜெலாட்டினுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஈபேல லிப்ரான் ஜேம்ஸ் சைன் போட்ட ஜெர்சின்னு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம $2,000, $3,000, $5,000 இஷ்டத்தையும் ரேட் அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல ப்ரூஃபோட இருந்தா எவ்வளவு வேலை சொல்லுவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு லிப்ரான் ஜேம்ஸோட சைனுக்கு வேல்யூ இருக்கு. நம்மால் ஜெலாட்டின் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஜெர்சியில இவரு சைன் போட்டு திரும்ப லிப்ரான் ஜேம்ஸ்க்கு அனுப்பி வச்சிட்டாரு. He gets sent a jersey from LeBron James. Yeah. Signs it, sends it back to LeBron James. Relations are for the regular players. I am Zlatan. ஒரு கேமில் லக்கியஸ்ட் பர்சன் இருப்பாங்க இல்லை அன்லக்கியஸ்ட் பர்சன் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரெண்டு பேருமே ஒரே வீடியோவில் இருக்காங்க. ஆக்டர் பிரெண்டன் பத்தி அதில் நடந்த நிறைய ஆக்சிடென்ட்ல அவருக்கு மேஜர் இன்ஜுரி நிறைய நடந்திருக்குது. அதனால அவர் உடம்புல நிறைய மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருந்திருக்காரு பிரெண்டன். அதனால அவரால் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியல. அதே டைம்ல அவர் செலக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே சரியா ஓடவும் இல்லை. அடுத்த பிரச்சனையா அந்த டைம்ல அவர் ஒய்ஃபை அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்து அவர் லைஃப் ஒரே அடியா கீழே போயிருச்சு. ஆனா பிரெண்டன் விட்டு கொடுக்கல. எதை வச்சு அவர் இத்தனை வருஷம் ஓட்டினாங்களோ அந்த ஃபேட்டா இருக்கிறத வச்சு ஒரு கதை பண்ணி திரும்ப கம்பேக் கொடுத்து ஜெயிச்சும் காமிச்சிட்டாரு. 2022 தி வேர்ல்டுங்கிற மூவில கம்பேக் கொடுத்து அந்த மூவில ஃபேட் பர்சன்ஸ் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற ஸ்டோரியை காமிச்சு அந்த மூவில எக்ஸ்ட்ரீம் ஒரு ஃபேட் பர்சனா நடிச்சிருப்பாரு. அந்த மூவில ஆக்டிங் இது பிரெண்டன் ஆகுதுங்கிற அளவுக்கு பயங்கர வேற லெவல் இருக்கும். அந்த மூவில பிரெண்டனோட ஆக்டிங்காகவே பெஸ்ட் ஆக்டர் அவார்டில் ஆஸ்கர்ல செலக்ட் ஆகி அந்த ஆஸ்கர் அவார்டையும் வின் பண்ணிருப்பாரு பிரெண்டன். அது மட்டும் இல்லாம அந்த வேர்ல்ட்ஸ் மூவில பிரெண்டன் நடிச்சிருந்த ஆக்டிங்கை பார்த்து வெனில்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருப்பாங்க பிரெண்டனுக்கு. இந்த சம்பவம் ஹாலிவுட் ஹிஸ்டரியிலே ஒரு சில சொற்ப ஆக்டர்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. Yeah, the Oscar goes to Brendan Fraser.
டேனியல் ராட்க்ளிஃபும் அதை நம்ம ஹாரி பாட்டரும் ஜூனோங்கிற ஒரு ஆக்டரும் அவங்க நடிச்சு இந்த மூவியோட ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூல டேனியலை பத்தி ஜூனோ கிட்ட, ஜூனோ பத்தி டேனியல் கிட்ட என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பாக்கலாம்னு கொஸ்டினா கேட்பாங்க. அப்ப அந்த இன்டர்வியூல ஜூனோ கிட்ட டேனியல் நடிச்ச ஹாரி பாட்டர் மூவி எத்தனை மூவி அவர் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பாரு அந்த இன்டர்வியூவர். இந்த கொஸ்டினை கேட்டதுமே என்னடா இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடான எனக்கே தோணுச்சு. கரெக்டா இதே டேனியலுக்கு தோணிருக்கு, அதான் நம்ம ஹாரிக்கு தோணிருக்கு, என்னடா இவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு மட்டும் கேக்குறீங்க இதெல்லாம் ஒரு கொஸ்டினான்னு. ஆனா ஜூனோக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. Seriously? That's her question? I'm so sorry. Really? 7? Oh, for God's sake. 8? Yes. Thank you. ரெகுலரா ஜிம்முக்கு போறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஒருவேளை ஜிம்முக்கு போனாலும் சோம்பேறித்தனப்படாம ஒர்க் அவுட் பண்றது அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படியே ஒருவேளை நம்ம இதெல்லாம் கரெக்டா பண்ணி தொடர்ந்து ஜிம்முக்கு போனாலும், ஏதோ ரெண்டு நாள் உடம்புல லீவ் போட்டோம்னா இல்ல ஏதோ ஃபங்க்ஷன்ஸ்ல ஜிம்முக்கு லீவ் போட்டோம்னா அந்த லீவ் அப்படியே கண்டினியூ ஜிம்முக்கு போறது மொத்தமா கட்டாயிரு. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இப்படி டெடிக்கேஷனா ஜிம்முக்கு போறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல இருக்க ட்ரெயினர் கிட்ட நீங்க பணம் பே பண்ணி ஜிம்முக்கு போனீங்கன்னா நீங்களே கரெக்டா லீவ் போடாம ஜிம்முக்கு போயிருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்க வீட்டுல இருந்தாலும் உங்களை கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் பண்ண வச்சிருவாங்க. எப்படின்னா இந்த ஜிம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு லைஃப்ல எதை பார்த்து ரொம்ப பயம் சொல்லி கேட்பாங்க. அது கேன்சர் சொன்னா மட்டும் தான் உங்களால் ஜிம்ல ஜாயின் பண்ண முடியும். எதை பார்த்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்களோ அதை வச்சே உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சிருவாங்க. எப்படின்னு நீங்களே பாருங்க. Two minutes, 14 seconds. A new personal best. Nice job, Alyssa. Okay! நம்ம சேனல்ல நம்ம நிறைய வித்தியாசமான மேரேஜ் ப்ரொபோசல் வீடியோஸ்ல பாத்துருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற மேரேஜ் ப்ரொபோசல் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுச்சு. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்க எஸ்கலேட்டர்ஸ்ல ஆப்போசிட்ல வரவங்கள தொடர மாதிரி நிறைய பிராங்க்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்படி அவங்க தொட்டது கூட இருந்தவங்க டென்ஷன் ஆகி அவங்களை துரத்துற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய யூடியூப்ல இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான ஐடியாவை ஒருத்தர் ப்ரொபோசல் ஐடியாவே மாத்திருக்காரு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க பார்த்தாதான் புரியும். அதை நீங்களே பாருங்க. கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பொறுமையா பாருங்க. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody